எக்கச்சக்கமான டயட் இருக்குது. இதில் எந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறது, இது கரெக்டான டயட், இதை நம்பி ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ற பயம் நிறையா பேருக்கு இருக்குது. இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், என்னென்னா மாடர்னைஸ்டான விஷயங்கள். இப்போது புதுசாக வந்த மாடர்ன் விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டயட் எந்த டயட்டாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். நீங்கள் சாப்பிட வேண்டியது இயற்கை கொடுத்த பொருட்கள், அதை மட்டும் சாப்பிட்ற மாதிரி எந்த டயட் இருந்தாலும் அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்த மாடர்னான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் கார்ப்ஸ். ஆக்சுவலி ரிஃபைன்ட் கார்ப்ஸ் இந்த மாவு அந்த மாதிரியான விஷயங்கள், இது முன்னாடி அந்த காலத்திலருந்தே இருக்குது. ஆனால் நம்ம முன்னாடி நம்ம தமிழர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்க மற்ற பண்பாட்டிலையும் சரி, எல்லாருமே அதை வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீட்சா, பர்கர், ப்ரெட்டு அதெல்லாம் ரொம்ப காலமாக இருக்குது, அதெல்லாம் ரிஃபைன்டு கார்ப் தான். ஆனால் அவங்க முன்னாடி அதெல்லாத்தையும் உருவாக்குன விதம் வேறு, இப்போது அவங்க உருவாக்குற விதம் வேறு. இப்போ நம்ம ஊரில் முறுக்கு மிச்சர்லாம் இப்போ நம்ம டெய்லியும் சாப்பிட்றோம், முன்னாடியெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஏதாவது தீபாவளி பொங்கலுக்கு தான் சாப்பிடுவாங்க. ஸோ ரிஃபைன்ட் கார்ப்ஸ் அதையும் அவாய்ட் பண்ணோம். அப்புறம் கெமிக்கல்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, சப்ளிமெண்ட்ஸு, டேப்லெட்ஸு இல்லை கஷாயம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்போது டேப்லெட்ஸு கஷாயம் அதெல்லாம் மருந்து, அதையே இங்கே சொல்கிறேன்னா அதை மட்டுமே டெய்லி எடுத்துக்கிற மாதிரியான ஒரு இதுவை அதை ஒரு டயட்டுன்ற மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு மருத்துவர் சொல்கிறார் அலோபதியோ சித்தாவோ, அவங்க மருத்துவர் சொன்னால் மட்டும்தான் அந்த மாதிரி மாத்திரை மருந்து கஷாயம் அதெல்லாம் எடுத்துக்கணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் எங்கேயோ பார்த்துட்டு அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் கார்ப்ஸ், அப்புறம் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸு, கெமிக்கல்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதுலேயும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஃபுட்டு அதுவும் வந்துடும். இந்த பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட எந்த வகையான உணவுகள், பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, அது எந்த பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன லோக்கல் பொருளாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இது இல்லாமல் ஒரு டயட் இருக்குன்னா அது எந்த டயட்டாக வேணால் இருக்கலாம், கீட்டோவாக இருக்கலாம், பேலியோவாக இருக்கலாம், கார்னிவோராக இருக்கலாம், ஒமேட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கட்டும், மியூக்கஸ்லஸ், எல்லா டயட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த கெட்ட பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடக்கூடியது இயற்கை கொடுத்த பொருட்களாக இருக்கணும். இதில் அசைவம் அதிகமாக இருக்கணுமா இல்லை சைவம் அதிகமாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய அப்போதைய உடல் நலத்தை பொறுத்து இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நம்மளோட ரெகுலர் லைஃப் ஸ்டைல் மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அது நம்மளோட நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது உங்களோட கல்ச்சரில் எந்த மாதிரியான உணவு சாப்பிட்றாங்களோ அதை உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கணும், அதையும் இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் ஒரு ஷார்ட் டைம் ஒரு தெரப்பியூட்டிக்காக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது வெயிட்டை ஏற்றுறதோ இல்லை வெயிட்டை குறைக்கிறதோ, முக்கியமாக வெயிட்டை குறைக்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அதுக்கு அசைவம் அதிகமாக எடுக்கணுமா இல்லை சைவம் அதிகமாக எடுக்கணுமா, எதை கொடுத்தா உங்கள் உடம்பு கரெக்டான ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டயட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட் ஒரு டயட்டை சூஸ் பண்ண வேண்டியதில். ஸோ இதை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரியான டயட் ஒர்க் ஆகும் அப்படின்றத பாருங்கள். கண்ட கண்ட சப்ளிமெண்ட்டு, ஃபுட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, சாப்பாட்டுக்கு பதிலாக இதை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க, அது தேவையில்லாத விஷயம், அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. ஸோ கரெக்டாக உங்களுக்கு என்ன மாதிரியான டயட் ஒர்க் ஆகும் அப்படின்றத நல்லா ரிசர்ச் பண்ணி முடிஞ்ச ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு அதை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.